நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவதற்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. பாகிஸ்தான்ல தீவிரவாதம் ரொம்பவே வந்து தீவிரமடைஞ்சிருக்கு, மக்கள் வந்து போராட்டம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்போ கில்கித் பல்திஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலையை வந்து பயங்கரவாதிகள் கைப்பற்றிட்டாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, ஸோ அதை பத்தி வந்து நம்ம பேசலாம். இந்திய பொருளாதாரம் சம்பந்தமா வந்துட்டு பேசலாம். சீனா பொருளாதாரம் டோட்டலா வந்துட்டு மாற்றம் அடைஞ்சு வந்துட்டு இருக்கு, அங்க இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் வந்துட்டு வெளியேறி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுவதற்கு இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கண்டிப்பாக இப்போ பேச வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரஷ்யா வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குதா, இப்போது நிலைமை என்ன இருக்குது, இதை பற்றி தான் வந்துட்டு நமக்கு முக்கியமாக பேசி ஆகணும். இதுதான் ஒரு முக்கியமான குளோபல் நியூஸாக வந்துட்டு இப்போ இருக்குது. ஏன் அப்படின்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்ற ஒன்றை வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரி பயன்படுத்தினா எந்த அளவுக்கு ஒரு பெரிய அழிவு ஏற்படும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்றத அவசியம் இல்லைங்க. அதனால தான் ஏற்கனவே ரஷ்யா வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணால் என்ன மாதிரியான நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், டீட்டெயில்டாக வந்துட்டு பேசியிருந்தோம். ஸோ அதனால் இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் நிலைமை சம்மந்தமாக முக்கியமாக இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். சப்போஸ் ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே ஒரு நியூக்ளியர் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கா ரிட்டாலியேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, என்ன மாதிரியான பதிலடியை வந்துட்டு கொடுப்பாங்க, இப்போ என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் வந்துட்டு அமெரிக்கா எடுத்து வந்துட்டு இருக்காங்க, இதை பற்றி நம்ம பார்த்துடலாம். பார்த்து முடிச்சுட்டு இறுதியாக ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு வந்துட்டு நான் பதில் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ஏன் இந்தியா வந்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் சீனாவுக்கு எதிராக வந்து வாக்கு செலுத்தலை? செலுத்தியிருந்தா ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்தியா வந்து அப்ஸ்டெயின் ஆனதை வந்துட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஏன் இந்தியா வந்துட்டு அப்ஸ்டெயின் ஆனாங்க, அதனுடைய பின்னணி என்ன அப்படின்ற வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேங்க. சரி, இப்போ விஷயத்துக்குள்ள வந்துட்டு நான் வர்றேன். உக்ரைன் ரஷ்யா போர் வந்து ரொம்பவே தீவிரமாக இன்னமும் தான் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. டொனஸ் பகுதியில் ரொம்ப தீவிரமாக நடந்து வந்துட்டு இருக்கு. இப்போ நேற்று வெள்ளிக்கிழமை புட்டின் அவர்களுக்கு வந்து 70 வயசு ஆகுது, அவருடைய 17th பர்த்டே நேற்று. ஸோ புட்டின் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் மறக்கக்கூடிய ஒரு பிறந்த நாள் தான் இந்த 70th பிறந்த நாள் இருக்கும் அப்படின்னே வந்துட்டு சொல்லாங்க. அவர் வந்து பிப்ரவரி மாதம் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா, நம்மளோட அடுத்த பர்த்டே அப்போ வந்துட்டு நம்ம ஒரு பெரிய சாதனையை பண்ணி நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், அந்த பர்த்டே வந்துட்டு நம்ம பெருசாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் ஏகப்பட்ட திங்கிங் இருந்திருக்கும். உக்ரைனோட பல பகுதி நம்ம வந்துட்டு பிடிச்சிருப்போம், இல்லை உக்ரைனே நம்மளுடைய கைவசம் கீழே வந்திருக்கும், ஒரு பப்பட் ரூலர் வந்துட்டு நம்ம வச்சிருப்போம், அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணியிருப்பார். ஆனால் நிலைமை வந்துட்டு இப்போ ரொம்ப அப்படியே தலைகீழாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இப்போ லைமன் அப்படின்ற ஒரு முக்கியமான ஈஸ்டர்ன் உக்ரைன் சிட்டி வந்துட்டு உக்ரைனின் கைவசம் வந்துட்டு விழுந்துச்சு. ரஷ்யா வந்துட்டு அந்த பகுதியை பிடிச்சாங்க, திருப்பி உக்ரைன் வந்துட்டு மீட்டெடுத்துட்டாங்க. இப்போ கர்சனில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளை உக்ரைன் வந்து மீட்டெடுத்து வந்துட்டு இருக்காங்க. அங்கேயும் ரஷ்யாவுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் நிறைய பேர் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, ரஷ்யா அந்த இடத்த வந்து அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்ட்ரைன் என்ன அப்படின்னா, எனி அக்ரெஷன் அகெயின்ஸ்ட் ரஷ்யன் ஃபெடரேஷன் வில் இன்வோக் அ நியூக்ளியர் ரெஸ்பான்ஸ். அதாவது நீ எங்களுடைய ஸ்டேட் மேலே பெரிய அளவுக்கு அக்ரெஷனை வந்துட்டு நீ பண்ணுற அப்படின்னா பதிலுக்கு நாங்கள் நியூக்ளியர் அட்டாக் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. உக்ரைன் வந்து நிறையா பகுதியில் வேறு மீட்டெடுத்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரஷ்யா என்ன மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸை நம்ம பயன்படுத்தியே ஆகணும், லோ ஈல்டு நியூக்ளியர் வெப்பன்ஸ், அதை பற்றி வந்து நான் அதற்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அமெரிக்காவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயத்தை ரொம்பவே லைட்டாக எடுத்துக்கல, அதெல்லாம் ரஷ்யாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா லைட்டாக வந்துட்டு போகல. அமெரிக்கா ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ரஷ்யா இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆராய்ஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்துட்டு என்ன இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அமெரிக்காவோட என்எஸ்ஏ வந்து சொன்னது, சப்போஸ் ரஷ்யா வந்து நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பயங்கரமான விளைவுகளை அவங்க சந்திக்க நேரிடும், அதாவது கேட்டஸ்ட்ரோஃபிக் கான்சிக்வன்சஸ் வந்துட்டு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எச்சரிக்கை வந்து விடுத்திருக்கிறாரு. இப்போ அமெரிக்கா என்ன நடவடிக்கை எடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கு என்பிளேட் அப்படின்ற ஒரு முக்கியமான மருந்தை, ஒரு ட்ரக்கை வந்துட்டு சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த மருந்தை பெரிய அளவுக்கு வந்துட்டு இப்போது ஸ்டாக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்காக. ஸோ இந்த மருந்து எதற்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ரேடியேஷன் இருக்குது, நியூக்ளியர் வெப்பன் வெடிச்சு அங்கே வந்து ரேடியேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ரேடியேஷன் எஃபெக்டை நம்ம உடம்புல கம்மி பண்ணுவதற்காக. இன்னொரு பக்கம் உக்ரைன் கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொட்டாசியம் அயோடைட் மாத்திரையை வந்து பெரிய அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. எதற்கு அப்படின்னா, சிறிய லெவலில் அணுக்கதிர்வீச்சு ஏற்பட்டால் நம்ம உடம்பு வந்து அதை அப்சர்வ் பண்ணாமல் இந்த பொட்டாசியம் அயோடைட் வந்துட்டு தடுக்கும். போலண்டும் வந்துட்டு இதை விநியோகிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கே மக்களுக்கு என்ன பெரிய பதற்றம் அப்படின்னா, எந்த நேரத்தில் ரஷ்யா அதை யூஸ் பண்ணுவாங்க, இந்த நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு நாளானைக்கு அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்துட்டு பெரியளவுக்கு எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ சப்போஸ் ரஷ்யா வந்து ஒரு லோ ஈல்டு நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா ரிட்டாலியேட் பண்ணுவாங்களா, பதிலடி கொடுப்பாங்களா அப்படின்ற அந்த கேள்வி வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அமெரிக்கா தரப்புலேருந்து பயங்கரமான பதிலடி வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் நிறையா பேர் வந்துட்டு சொல்கிறாங்க. என்ன மாதிரி பதிலடியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேட்டோ படைகள் இது நாள் வரைக்கும் உக்ரைனுக்குள்ளே என்ட்ரி ஆகலை, அவங்க வந்துட்டு ரெடியாக இருக்கிறாங்க, ஏகப்பட்ட விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க.
உக்ரைன் ஃபோர்ஸஸ்க்கு அவங்க தான் ட்ரைனிங் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க, பெரிய அளவுக்கு ஃபோர்ஸஸையும் வந்துட்டு பார்டர் ஏரியாவில் மொபிலைஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் இன்னும் உள்ளே என்டர் ஆகலை. சப்போஸ் ரஷ்யா வந்து இந்த மாதிரி லோ இல் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணால் நேட்டோ ட்ரூப்ஸ் உள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு கன்வென்ஷனல் வாரை ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே உக்ரைன் ஃபோர்ஸஸை ரஷ்யா வந்து சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறி தான் வந்துட்டு இருக்காங்க. ரஷ்யாவே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, லைமன்லேருந்து நாங்கள் வித்ட்ரா ஆகிட்டோம், கார்கிவ்லேருந்து நாங்கள் வித்ட்ரா ஆகிட்டோம், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களே சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நேட்டோ ஃபோர்ஸஸ் உள்ள வந்து ஒரு பெரிய கன்வென்ஷனல் ஸ்ட்ரைக்கை வந்துட்டு ரஷ்யா மேலே பண்ணால் ரஷ்யாவுக்கு இன்னமும் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும், நிறையா பகுதிகளில் வந்துட்டு ரஷ்யா இலக்க நேரிடும். நோட் பண்ணிக்கோங்க, இங்கே ரஷ்யா வந்து லோ ஈல்டு நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் ரஷ்யா வந்து ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கும் அதனால் பாதிப்பு ஏற்படும். ஸோ உக்ரைனில் என்றைக்குமே ரஷ்யா வந்து ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த வின் டைரக்ஷன் வந்துட்டு ரஷ்யன் சைடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்யாவுக்கு தான் பெரிய பாதிப்பு வந்துட்டு ஏற்படும். ஸோ சப்போஸ் ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பனை ரஷ்யா வந்து ஏதாவது ஒரு ஐரோப்பிய நாடு மேலே யூஸ் பண்ணால் கூட பதிலுக்கு கண்டிப்பாக ஒரு நியூக்ளியர் ரெஸ்பான்ஸை, ஒரு பெரிய நியூக்ளியர் அட்டாக்கை ரஷ்யா மேலே நேட்டோ நாடுகள், அதாவது அமெரிக்காவை முன்னிலைப்படுத்தி வந்துட்டு நான் சொல்கிறேன், ரஷ்யா மேலே வந்துட்டு அவங்க தொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரஷ்யாவினுடைய அழிவுக்கு வழிவகுக்கும், ஏன் உலகத்தினுடைய அழிவுக்கே வந்துட்டு வழிவகுக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ அதனால் ரஷ்யா வந்து ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த நேரத்தில் இப்போ ஒரு லேட்டஸ்ட் நியூஸ், ஒரு முக்கியமான செய்தி, ரஷ்யாவுக்கு இன்னொரு ஒரு பெரிய பின்னடைவு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிரிமியாவையும் ரஷ்யாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான கர்ச் பிரிட்ஜ் வந்துட்டு பெரிய அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கு. அந்த பாலத்தினுடைய பெரும்பான்மையான பகுதி வந்துட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ அந்த கர்ச் பிரிட்ஜ் தான் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக கிரிமியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகணும், இல்லை ரஷ்யாவிலிருந்து கிரிமியாவுக்கு ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னா இந்த கர்ச் பிரிட்ஜ் தான் வந்துட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்துட்டு எப்படி பெரிய அளவுக்கு உடஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ட்ரக்கு, அந்த ட்ரக்கில் வந்துட்டு பாம் வச்சுருக்காங்க, அந்த பாம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோட் ஆயிருக்கு. ஸோ அந்த பாம் எக்ஸ்ப்ளோட் ஆனதுனால அந்த பிரிட்ஜும் சேதம் அடைஞ்சிருக்கு, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் பிரிட்ஜும் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்கு, அதில் போயிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயினில் வந்துட்டு தீப்பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த ட்ரெயின் தீப்பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை முக்கியமாக உக்ரைனினுடைய அந்த ஒரு உளவு பிரிவு தான் வந்துட்டு செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு செபரேட் அட்டாக் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை எதற்காக உக்ரைன் முக்கியமாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கிரிமியாவிலிருந்து உக்ரைனினுடைய தெற்கு பகுதிக்கு பெரிய அளவுக்கு வந்துட்டு வெப்பன் சப்ளை வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்குங்க. ஸோ கிரிமியாவுக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு பேக்கப் வந்து ரஷ்யாவினுடைய மெயின்லேண்ட்லேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்த வந்துட்டு நம்ம அடித்தா பெரிய அளவுக்கு ரஷ்யாவுக்கு சப்ளை வந்துட்டு அஃபெக்ட் ஆகும், அதாவது சதர்ன் உக்ரைனில் இருக்கக்கூடிய குறிப்பாக கர்சன் பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்யன் ட்ரூப்ஸ்க்கு பெரிய அளவுக்கு பேக்கப் வந்துட்டு இமீடியட்டாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் இந்த விஷயத்த பண்ணியிருப்பதாக வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போவே வந்து உக்ரைன் ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய அளவுக்கு ரஷ்யாவுக்கு பேக்கப் ட்ரூப்ஸ் வரக்கூடாது, பெரிய அளவுக்கு வந்துட்டு லஜிஸ்டிக் சப்ளை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சப்ளை லைனை டார்கெட் பண்ணி அடிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரஷ்யா வந்து மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க, ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனை வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க, பெரிய அளவுக்கு டிடெக்டிவ்ஸ் வந்து அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்றத ஆராய போகிறாங்க. ஆனால் இப்போதைக்கு இன்னும் சில நாட்களுக்கு இந்த பிரிட்ஜ் வந்து பயன்படுத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஏற்கனவே கிரிமியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்பேஸ் மேலே ஒரு அட்டாக் நிகழ்ந்தது. உக்ரைன் வந்து இது எதற்குமே வந்துட்டு ஓப்பனாக வந்து பொறுப்பேற்றுக்கல, ஆனால் வந்து இன்டெரக்டாக நிறைய அன்அஃபிஷியல் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, நாங்கள் தான் பண்ணோம், இப்படி தான் பண்ணுவோம், இனிமேல் இதை விட வந்துட்டு நாங்கள் பயங்கரமாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ சீரியஸாக விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரே பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒபெக் நாடுகள், ஒபெக் நாடுகள் ப்ளஸ் இன்னும் ஒரு சில நாடுகள் ஒபெக் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாடுகள்லாம் சேர்ந்து போய் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, க்ரூட் ஆயிலோட அந்த ப்ரொடக்ஷனை கட் பண்ணுறது. ஸோ அதை பண்ணுவதின் மூலமாக க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து உயரப்போகுது, நவம்பர் மாதத்துலேருந்து உயரப்போகுது. இதை வந்து ஒபெக் ப்ளஸ் பண்ணுறது பெரிய அளவுக்கு ரஷ்யாவுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ்னால தான் ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை ரன் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பெட்ரோல் ப்ரைஸஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலி கூடுறப்போ யார் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னா, அந்த ஆயில் ப்ரொடியூசிங் நேஷன்ஸ் தான் வந்துட்டு பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ இதற்கு வந்து அமெரிக்கா பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க, அமெரிக்கா அப்புறம் இன்னும் அவங்களுடைய நேச நாடுகள் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒபெக் ப்ளஸ் அந்த கூட்டணியே முழுக்க 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 ரஷ்யாவுக்கு ஆதரவாக வந்துட்டு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த முடிவை எடுப்பதற்கு முன்னாடி நிறையா முறை அமெரிக்கா சைட்லேருந்து தூது விட்டாங்க ஒபெக் ப்ளஸ் நாடுகளுக்கு, இந்த மாதிரி இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்துடாதீங்க, ஏற்கனவே வந்து குளோபல் எக்கானமி வந்து ஒரு ரிசஷனை நோக்கி போயிட்டு இருக்கு, பெரிய அளவுக்கு பணவீக்கம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, எவனாலையுமே வந்துட்டு செலவு பண்ணவே முடியல, அந்தளவுக்கு தாறுமாறாக விலைவாசி வந்துட்டு கூடி போயிருக்கு. ஸோ இப்போ பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸ் உயர்ந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்படும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படின்ற மாதிரி பெரிய அழுத்தத்தை போட்டாங்க. ஆனால் கடைசியில் ஒபெக் ப்ளஸ் நாடுகள் இல்லைல்ல அதெல்லாம் வந்துட்டு எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெனாவட்டா ஒரு முடிவை வந்துட்டு எடுத்துட்டாங்க. நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு சொன்னார், த ப்ரைஸ் ஆஃப் ஆயில் இஸ் பிரேக்கிங் அவர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்.
ஸோ நம்மளுக்கும் ரொம்பவே கடுப்பாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இவனுங்க வந்து நல்லா இருக்கிறானுங்க, இந்த ஆயில் வந்து இவங்க நாட்டில் இருக்குது அப்படின்றத வச்சுட்டு ஓவராக வந்துட்டு ஆடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரஷ்யாவுக்கு வேற ஒரு விதத்தில் என்ன மாதிரி உதவும் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்துட்டு ரெவன்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் வந்ததற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த உக்ரைன் ரஷ்யாவார் ரஷ்யா மேலே இவங்க எக்கானமிக் சாங்ஷன்ஸ் போட்டதுனால ஒரு பெரிய பாதிப்பு அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு. ரஷ்யாவிலேருந்து அமெரிக்கா வந்து க்ரூட் ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க, அதெல்லாம் இப்போ அவங்க இம்போர்ட் பண்ணல. அதனால் இப்போ அமெரிக்காவிலே க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ இதுதான் யூஎஸ் இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம சொல்ல வந்தேனே. ஸோ அதனால அமெரிக்கா என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இந்த யுத்தம் வந்து இப்போதைக்கு முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா திங்க் பண்ணுவாங்க, ஐரோப்பிய நாடுகள் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒபெக் பிளஸினுடைய முடிவு வந்து ரஷ்யாவுக்கு ரொம்பவே சாதகமானது அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வர்றேன். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முந்தா நேற்று சீனாவுக்கு எதிராக நடந்த அந்த வாக்கெடுப்பில் இந்தியா வந்து சீனாவுக்கு எதிராக வாக்கு செலுத்தாமல் அந்த ஓட்டிங் ப்ராசஸ்லேருந்து அப்ஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதை வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க, ஏன் இந்தியா வந்து சீனாவுக்கு எதிராக வாக்கு செலுத்தலை, என்ன விஷயம், ஏன் நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்துட்டுருக்காங்க. முந்தானேத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சீனா வந்து ஜிஜியாங் ப்ராவின்ஸில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டுருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி யுஎஸ், அப்புறம் வந்து யூகே, அப்புறம் கனடா, ஜப்பான் போன்ற நாடுகள் வந்து ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இது சம்மந்தமாக வந்துட்டு நம்ம பேசணும். ஸோ ஒரு ஓட்டிங் ப்ராசஸில் பெரும்பான்மையான மெம்பர்ஸ் வந்துட்டு ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷனை கொண்டு வர்றாங்க. அதில் 19 நாடுகள் சீனாவுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்க. இந்த 47 மெம்பர் குரூப்பில் வந்து 19 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க சீனாவை, 17 பேர் வந்து சீனாவுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு வாக்களிக்கிறாங்க. அதாவது இந்த டிபேட் வந்துட்டு வேணும், அதை பற்றி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறையா நாடுகள் வந்து அப்சைன் ஆகிடுறாங்க. அதில் இந்தியாவும் ஒரு முக்கியமான நாடு. இந்த ஓட்டிங் வந்துட்டு பாருங்களேன், அந்த வாக்கு வந்துருக்கிறது பாருங்களேன், 19-17, ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃபைட். சப்போஸ் ஒரு 2 ஓட்டு மட்டும் வந்துட்டு சீனாவுக்கு எதிராக வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்துட்டு நடந்திருக்கும், அது சீனாவுக்கு மிகப்பெரிய தலைகுனிவை உலக அளவில் வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் சீனா வந்துட்டு நேரவாக தப்பிச்சிட்டாங்க, பெரிய அளவுக்கு பேக்டோர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, பெரிய அளவுக்கு ஹோம்ஒர்க் வந்து சீனா பண்ணியிருக்கிறாங்க, நிறையா நாடுகளினுடைய வாயை வந்துட்டு அமுக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சைனாவினுடைய அந்த என்வாய், சீனாவினுடைய இந்தியாவிற்கான சீன தூதர் வந்து அந்த ஓட்டிங் ப்ராசஸ் நடக்கிறதற்கு ஒரு 2 நாள் முன்னாடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு எதிராக செய்யக்கூடிய அந்த விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஓகே ஓகே சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இதே மாதிரியே எல்லா நாட்டுக்கு எதிராகவும் வந்துட்டு வேலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இப்போ இன்டெரக்டாக எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னா, எங்களுக்கு எதிராக எவனாவது எதாவது வேலை பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு எதிராக நாங்கள் இதே மாதிரி ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்தியாவை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணுறாரு. இந்தியாவிற்கான சீன தூதரியாக வந்துட்டு இப்படி சொல்லணும். ஸோ உண்மையான பின்னணி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுதான் இப்போ சீனா வந்து நம்ம இப்படி ஒரு விஷயத்தை பண்ணால் இதே மாதிரியே காஷ்மீர் விஷயத்தை ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் திருப்பியும் அவன் வந்து கொண்டு வர்றதற்கான வாய்ப்பு இருக்குது. எதுக்கு பார்த்தே அவெல்லாமே அவனை போய் சுரிஞ்சு விட்டுக்கிட்டு திருப்பியும் நம்மக்கிட்ட வந்துட்டு பெரிய அளவுக்கு வம்பு பண்ணுவான், நம்ம வந்து ஏதாவது உனக்கு பண்ணால் நம்ம மேலே தூக்கி சேர வாரி இறப்பான், நம்மளுக்கு தானே வந்துட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைலண்ட்டாக போயிட்டோம். அதுதான் வந்துட்டு இங்கே நடந்திருக்கு. ஸோ நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு கண்ட்ரிக்கு எதிராக ஒரு ஸ்பெசிஃபிக் ரெசல்யூஷனை வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதனால் எந்த பலனும் வந்துட்டு இருக்காது. ஸோ நம்ம வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாகத்தான் எல்லா விஷயத்தையும் அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ளமேட்டிக்காக வந்துட்டு பேசியிருக்கிறாரு. இல்லை, இந்த ஜிஜியாங் ப்ராவின்ஸில் உய்குர் முஸ்லீம்ஸ்க்கு எதிராக பெரிய அளவுக்கு வந்துட்டு அக்கிரமங்கள் நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு, அதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஏன் இப்போ வந்து அதை சம்மந்தமாக டிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன் இப்போ ஒரு முடிவை வளர்ந்த நாடுகள் வந்து மேற்கத்திய நாடுகள் வந்து எடுத்தாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஜிஜியாங் ப்ராவின்ஸில் என்னென்ன கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆதாரத்தோட புட்டு வைக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் வந்ததே லேட்டு, அந்த ரிப்போர்ட் அதற்கு முன்னாடியே வந்திருக்கணும், சீனாவினுடைய அழுத்தம் காரணமாக அந்த ரிப்போர்ட்டே வந்துட்டு லேட்டாக வருது. அப்படி ஒரு ரிப்போர்ட் வந்தும் கூட இன்னமும் சீனா சம்மந்தமான விஷயத்தை ஒரு ஓப்பன் ஃபோரமில், ஒரு என்ன சொல்கிறது, ஜனநாயகத்தை பெரிய அளவுக்கு நிலைநாட்டக்கூடிய யூஎன் ஃபோரமில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண முடியலை. இதில் இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள் சீனாவுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 17 ஓஐசி கண்ட்ரீஸில் 12 நாடுகள் வந்து சீனாவுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு சீனா வந்து நிறையா நாடுகள்கிட்ட ஒரு டிப்ளமேட்டிக் லெவரேஜை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பெரிய அளவுக்கு ஒரு அழுத்தம், ஒரு சில வேலைகளை வந்துட்டு பண்ணுறாங்க, வாயடைக்கிறதுக்காக வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமான முக்கியமான விஷயத்தை பார்த்தோம், இப்போ கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்ற வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அடுத்து இந்தியா ஏன் யூஎன் எச்ஆர்சியில் சீனாவுக்கு எதிராக வாக்கு செலுத்தலை, அதை பற்றி வந்துட்டு நான் சொன்னேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய முக்கியமான விஷயத்தை இனிமேல் வரப்போகிற வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். குறிப்பாக பாகிஸ்தானில் ஒரு குறிப்பிட்ட ரோட்டை பயங்கரவாதிகள் பிடிச்சிட்டாங்க பாகிஸ்தானாக போயிட்டு காஷ்மீரில். ஸோ இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது, வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த்.